நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அசோக் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் பால்ராஜ், வயது 54. இவர் சொந்தமாக ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். அதே போதியில் தனது பாட்டியுடன் 15 வயது சிறுமி ஒருவர் வசித்து வந்துள்ளார். இவர் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுமி வறுமையின் காரணமாக பால்ராஜ் வீட்டில் வேலை செய்தும் வந்துள்ளார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பால்ராஜ் சிறுமியிடம் அடிக்கடி பாலியல் தொந்தரவிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இவர் கடந்த ஓராண்டாக சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை பற்றி வெளியே கூறினால் கொன்று விடுவதாகவும் சிறுமியை மிரட்டி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சிறுமிக்கு அந்த பகுதியில் கடுமையான வலி ஏற்பட்டுள்ளது. அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த சிறுமியோ தனக்கு நேர்ந்ததை பாட்டியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து பாட்டி அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து பால்ராஜை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.